வெல்கம் டு 2 மினிட்ஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தது வந்து நோபல் பரிசின் வெற்றியாளர் குரால் தன்னுடைய கல்லூரி மாணவர்களால் வரவேற்கப்படுற சந்தர்ப்பம். 2021 நோபல் பரிசின் வெற்றியாளர்களுடைய பேர் பட்டியல் வந்து அக்டோபர் 4 அக்டோபர் 11 இன்று வரை கட்டம் கட்டமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இன்று இறுதியாக பொருளியலுக்கான நோபல் பரிசின் வெற்றியாளருடைய பெயர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதானமான 6 துறைகள் வழங்கப்பட்ட இந்த பெயர் பட்டியல் வந்து முழுமை பெற்றிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவங்களோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, இந்த பிழையில் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நோபல் பரிசின் வெற்றியாளர்கள் யார் யாருன்னு சொல்லி உங்களுக்கு அந்த விடயங்களை தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து அக்டோபர் 4 வந்து மருத்துவத்திற்கான பரிசு வழங்கப்பட்டுச்சு. அக்டோபர் 5 பௌதியவியலுக்கான பரிசு அறிவிக்கப்பட்டுச்சு. 6 வந்து ரசாயனவியலுக்கான பரிசு, 7 இலக்கியத்துக்கான பரிசு, 8 சமாதானத்துக்கான பரிசு, 9 அதே மாதிரி 11 வந்து இன்று பொருளியலுக்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி நோபல் பரிசு அளிப்பு விழாவில் மிக முக்கியத்துவம் பெற்ற விஷயம் வந்து சமாதானத்துக்கான பரிசு. சமாதானத்திற்கான பரிசு இந்த முறை வந்து 2 ஊடகவியலாளரிடையே பகிரப்பட்டிருக்கு. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த 2 ஊடகவியலாளர்கள் தான் இந்த பரிசை வென்றிருக்காங்க. ஊடகங்கள் தான் ஜனநாயகத்தின் முதுகலம், இல்லாட்டி ஜனநாயகத்தை பாதுகாக்கிற விலையம் ஊடகங்கள் தான் என்று சொல்லி இந்த பரிசை வழங்கின நிறுவனம் வந்து குறிப்பிட்டிருக்கு. இதற்கு மேல் அதிகமாக இந்த முறை வழங்கின பரிசுகளில் இலக்கியத்திற்கான பரிசு தவிர ஏனைய எல்லா பரிசுகளும் வந்து பல்வேறுபட்ட நபர்களிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் யோசிக்கலாம் வந்து நோபல் பரிசில் வெற்றியாளர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி, ஏன் நோபல் பரிசு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நோபல் பரிசு வெற்றியாளருக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லி மேலர்கள் லிங்க்ல நான் செஞ்ச வீடியோ உங்களை முழுமையாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் 3 விஷயம் கிடைக்கும். 1 சர்டிஃபிகேட், 1 மெடல், அதே மாதிரி பணப்பரிசு. நோபல் பரிசு வெற்றியாளர்களுக்கு கிடைக்கிற பணப்பரிசு தான் அதிகமான தொகை. அந்த பணப்பரிசால தான் வந்து அந்த பரிசே முக்கியத்துவம் பெறுது. சரி, அடுத்து நீங்கள் யோசிக்கலாம் வந்து நோபல் பரிசு ஏன் பலமையான பரிசு அளிப்பு விழா மாதிரி, இல்லாட்டி சிம்பிளாக சொல்கிறது சொன்னால் ஒஸ்கார் அவார்ட் மாதிரி ஏன் ஒரே நாளில் வழங்கப்படாமல் கட்டம் கட்டமாக வழங்கப்படுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம் வந்து அல்பர்ட் நோபல்டு உயிர். அல்பர்ட் நோபல் வந்து சில நிறுவனங்களை குறிப்பிட்டு அந்த நிறுவனங்கள் தான் குறிப்பிட்ட பரிசு அளிப்புல வழங்கணும்னு சொல்லி சுட்டி காட்டிருக்காரு. உதாரணமாக சமாதானத்துக்கான பரிசு வந்து நோர்வே பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. அது வந்து த நோர்வேஜியன் நோபல் கமிட்டி என்று சொல்லுவாங்க. அந்த கமிட்டியால் தான் வழங்கணும்னு சொல்லி அல்பர்ட் நோபல் தன்னுடைய உயிரில் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரியான மருத்துவத்திற்கான பரிசு நோபல் அசம்பிளி அட் கர்சோல்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் என்ற அமைப்பு வழங்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். பொருளியல் பகுதியவியல் இரசாயனவியலுக்கான பரிசை வந்து த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி சயின்ஸ் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் என்ற அமைப்பும், இலக்கியத்தான பரிசு த ஸ்வீடிஷ் அகாடமி வழங்கணும்னு சொல்லி அல்பர்ட் நோபல் வந்து தன்னுடைய உயிரில் குறிப்பிட்டிருந்தார். வந்து நோபல் பரிசு 609 தடவைகள் வழங்கப்பட்டிருக்கு. 1901 2021 வரையிலும் நோபல் பரிசில பொறுத்த மட்டும் அதிகமாக நோபல் பரிசை பெற்றுக்கொண்டவர் யார், இல்லாட்டி பெற்றுக்கொண்ட அமைப்பு எதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சர்வதேச செஞ்சுரிய சங்கம் தான் அதிகமான தடவைகள் நோபல் பரிசை பெற்றிருக்கு. 3 தடவைகள் பெற்றிருக்கு. அமைப்பெண்ட ரீதியிலும் தனிப்பட்ட ரீதியிலும் அதிகமாக பெற்றது இந்த நிறுவனம் தான். அதே மாதிரி மேரிக்கு விட்டு 2 முறை நோபல் பரிசை பெற்றிருக்காங்க, ஒன்று பிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான அமைப்பும் வந்து 2 முறை வந்து நோபல் பரிசில் பெற்றிருக்கு. இந்த ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உறவு முறை அடிப்படையில் நோபல் பரிசில் அதிகமாக பெற்றாக்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணம் வந்து மேரி கியூரி அவர்களுடைய கணவர் என்பன இந்த அவார்ட் கிடைக்கக்குள்ள வந்து கல்யாணம் கட்டியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து பெற்றிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் அது தொடர்பான தகவல்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது தொடர்பான தேடி பார்த்து உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க.